ரீசன் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இங்கே நாங்கள் தான் கிங்கு. இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சந்தானம், பிரியாலயா, தம்பிராமையா, முனிஷ்காந்து, பாலசரவணன், லொல்லுசபா மாறன், லொல்லுசபா சாமிநாதன்னு ஒரு பெரிய காமெடி பட்டாளமே வந்து இந்த படத்தில் இருக்குது. இவ்வளோ பட்டாளத்தை கொடுத்த இந்த இயக்குனர் இந்த படத்தையும் அந்தளவுக்கு காமெடியாக கொடுத்துருக்காரா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி லேடிஸ் வாய்ஸ் பேசிடுங்க. ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. சோ சீக்கிரமே வந்து உங்களோட ஷாப்பிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை என்ன? சாதாரணமா ஒன்றும் பெரிய ஆகா ஓ கதையெல்லாம் சந்தானம் படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு வர அளவுக்கு ஒரு டைம் பாஸ் உள்ள ஒரு சின்ன கதையை தான் கையாள்வார். அதே மாதிரி இந்த படத்தில் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிற விசாலும் இல்லை, ஜாலியாக சிங்கிளாக சோலாவாக சுற்றிட்டு இருக்க சிம்புவும் நான் இல்லை அப்படின்னு கதாநாயகன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கதாநாயகனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கல, கடைசியாக ஒரு பொண்ணு கிடைக்குது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது பிறகு அவர் எதிர்பாராத விதமாக இவருடைய நண்பன் மூலமாக ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் இவர் மாட்டிக்கிறார். அதாவது நண்பன் மூலமாக சொல்கிறத விட அங்கே தான் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த நண்பன் உருவத்தில் இருக்கிற இன்னொரு மனிதர் மூலமாக இவருக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து இவர் வெளியே வந்தாரா, எதனால் அந்த பிரச்சனை உருவாச்சு, அந்த பிரச்சனையிலேருந்து மீள்றதுக்கு இவர் என்னென்ன வழிகளை முற்படுறாரு, இதனால் அவருக்கு வந்து எதனால் பணம் கிடைக்குதா இல்லை பணத்தை இழக்கிறாரா இப்படின்றத ஒரு டீட்டெயில்டாக ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் இந்த கதையை மையப்படுத்தி ஒரு 2.5 மணி நேரம் கொடுக்க முடியுமா காமெடி கலந்த ஒரு படத்தை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி படங்கள் கொடுத்தா கூட அதையே வெவ்வேறு ஜேனரில் கொடுத்துட்டு இருக்காரு. சமீப காலமாக நம்ம பார்த்துருக்கோம் டிடி ரிட்டர்ன்ஸ், அது ஒரு ஜேனர் படம். அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி, அதுவும் வேறு விதமான ஒரு ஜேனர் படம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிக்குன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், பிஸ்கோத்து, A1, பாரிஸ் ஜெரஜ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படத்தை வெவ்வேறு ஜேனரில் கொடுக்கறதுல ரொம்ப திறமைன்னு கூட சொல்லலாம் சந்தானம் அவர்களே. அந்த அளவுக்கு இதுவும் வந்து ஒரு விதமான ஜேனரில் ஒரு காமெடி கலந்த ஒரு கதையை வந்து இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆஸ் யூஸ்வல் சந்தானம் காமெடி எல்லாருமே ரசிக்க வைக்கும், அதில் எந்த விதமான குறையுமே இல்லை இந்த படத்தில். சந்தானம் காமெடினா தெரியும்பா, அது என்னதான் இந்த ஒரு 2.5 மணி நேரம் நம்ம கலாச்சாரம் நம்ம சிரிக்க வச்சிருவாருப்பா அப்படின்னு வந்து யோசிக்கவே வேணாங்க. தாராளமாக நீங்கள் சிரிச்சிட்டு தான் இருப்பீங்க. அந்த 2.5 மணி நேரம் அந்த கலகல குழுகுலுன்னு வந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது முதல் படம் ஆரம்பித்து ஒரு 40 மினிட்ஸு படம் நல்லாவே இருக்கும், நல்லா ஜாலியாகவே போகும் படம், உங்களுக்கு எந்தமே போர் அடிக்காது. கதைக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒன்றி பார்க்குற அளவுக்குலாம் தேவையே இல்லை, அவர் பண்ணுற காமெடிகளே போதும் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது படம். இரண்டாம் பாதி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, அதை சொல்லுவாங்கள்ல அதாவது சுத்த விட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னு வச்சுக்கலாம், நம்ம சுத்த விட்டு வந்து நிற்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் எங்கேயோ சுத்த விட்டு வந்து திரும்ப அந்த இடத்துல நிற்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபை கையாண்டுருக்காங்க. இந்த படத்துடைய கடைசி அரை மணி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னன்னா, அந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல மொத்த காமெடினு ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு அந்த படத்தில் உருவாக்கியிருக்காங்க. மாறனாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், லொல்லுசபா சுவாமிநாதன், பாலசரவன் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒன்றா சேர்ந்து காமெடி பண்ணுற லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா சந்தானம் அவர்கள் நடித்த குழுகுழுன்னு ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கடைசி ஒரு 20 நிமிஷம் பார்த்துருப்பீங்க. இருக்கிற ஊரில் இருக்கிற மொத்த பேர் தீக்கிறது ஒரு இடத்துல உட்காந்து வச்சு காமெடி பண்ணி ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து இந்த படத்துலேயே வந்து கையாண்டுருக்காங்க. பட் அது என்னன்னா அது எப்படி கை கொடுக்கும், எல்லா ரசிகர்களும் கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா முதல் பாதியில் இருந்த அந்த விறுவிறுப்பும் அந்த நகைச்சுவையும் இரண்டாம் பாதியில் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்ல தோணுது. இருந்தாலும் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெளியூர்லேருந்து ஊட்டிக்கு போகிறவன் எப்படி குழு குழுன்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு சில ரசிகர்களுக்கு நம்ம திருப்திப்படுத்த முடியும். ஆனால் ஊட்டிலே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு குழுமை ஒன்றும் புதுசு இல்லை, நாங்கள் இங்கேயே வாழ்க்கை அதாவது இங்கேயே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மக்கள், எங்களுக்கு ஒன்றும் இது புதுசாக தெரியல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில மக்களுக்கு வந்து இந்த படத்தை பார்த்தா தோணும். அதாவது இது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ரொம்ப சினிமாட்டிக்காக ரொம்ப ரியலிஸ்டிக்காக பார்க்குறவங்களுக்கு இது ஆஸ் யூஷுவல் படம் அப்படின்வாங்க. நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஊட்டி போயிட்டு குழுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் சில தரப்பு மக்கள் வந்து யோசிப்பாங்க இந்த படத்தை பார்க்கும்போது. இந்த படத்துக்கு இசை வந்து டி இமான், காமெடி படத்துக்கு இவ்வளோதான்பா, இதை வந்து நான் பெரிய வந்து டூயட் சாங்கை போட்டு மக்களை கவர்ற அளவுக்குலாம் வந்து இந்த படத்துக்கு பாட்டு தேவையில்லை, இந்த படத்துக்கு அதுக்கு இன்னொரு சுச்சுவேஷனும் கிடையாது, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இந்த படத்துக்கு இவ்வளோ தான் மியூசிக், இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பின்னணி இசை, இவ்வளோ தான் பண்ண முடியும், இந்த படத்துக்கு ஏற்ற போல் அதை வந்து தரமாக கொடுத்துட்டாரு ஈமான். அதில் அதில் வந்து நம்ம வந்து பெரிய குறை சொல்ல முடியாது, பெரிய நிறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து இசையை வந்து அவர் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு போயிட்டார். இந்த படத்துக்கு என்னால் இவ்வளோ முடியும் அப்படின்ட்டு
ஒளிப்பதிவு வழக்கமாக தெரியும். நம்ம சந்தானம் படம் ஒன்று நம்ம ஃபாரினில் போயிட்டு சாங் ஷூட் எடுக்க போகிறது கிடையாது, பெரிய ட்ரெயின் மேலே ஏறி சட்டை பயிற்சியெலாம் எடுக்க போகிறது கிடையாது. ஆஸ் யூஸ்வல் ஒரு வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு பிளேஸில் நடக்கிற கதைகளை தான் பெருசாக சமீப காலமாக கையாண்டிருக்காரு. அந்த வகையில் எந்த இடத்துக்கு தேவையான ஒளிப்பதிவு அந்த ஒளிப்பதிவை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வைக்குது. இந்த படத்தை வந்து தயாரித்திருப்பவர் யாருன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், கோபுரம் பியூஸ் திரு அன்புச்செழியன் அவர்கள். இப்போ இந்த படத்துடைய பிரஷ்ஷோ கூட சந்தான அவர்கள் வந்திருந்தார். கடனே வாங்கக்கூடாதுன்றதுக்காக கடன் வாங்கி நான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லிட்டு போனார். அது எதுக்கு சொன்னார்ன்றது எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. எது எப்படி இருந்தாலும் இந்த சம்மருக்கு நமக்கு திடீர்னு மழை பெஞ்சால் நம்ம எப்படி கொண்டாடுவோம் அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துக்க முடியும். இந்த சம்மருக்கு பரவாயில்லப்பா, ஒரு 2.5 மடம் நம்ம குழு குழுன்னு வந்து தேட்டர்லேயும் உட்காந்தோம், படமும் கலகலன்னு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். பெரிய திரைக்கதை பெரிய கதையம்சம் கொண்ட படமாக இல்லாட்டா கூட வெயில் காலத்தில் ஒரு நாள் மழை பெஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷப்படும்ல? அந்த மாதிரி தான் நீங்கள் தேட்டருக்கு போனால் சந்தோஷப்பட்டு வெளில வரலாம். இந்த படத்தை குறை சொல்கிற அளவுக்கோ இல்லை இந்த படத்தை நிறையா சொல்கிற அளவுக்கோ பெரிய விஷயங்கள்னா கூட ஆஸ் யூஸ்வல் ஒரு சந்தானம் படம் பார்த்த திருப்தியை உங்களுக்கு தாராளமாக தரும். தாராளமாக தேட்டரில் வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்க மக்கள் ஒரு நாள் மழையில் நினைணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக போயிட்டு இந்த படத்தை திரையரங்கில் குடும்பத்தோடு போய் கட்டுக்கழிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னர் தான் இங்கே நாங்கள் தான் கிங்கு. இங்கே நாங்கள் தான் கிங்கு கிங்காக நினைத்து ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் மந்திரி வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. சோ சீக்கிரமே வந்து உங்களோட ஷாப்பிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.